ரெண்டாவது இடம் அண்ணன் ரஞ்சித் குமார் குடிச்சிருக்கா, 16 கால குடிச்சிருக்காப்ல. அவர் ஒண்ணு 16 தான் பிடிச்சாப்ல. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல, எப்பயும் வருஷம் வருஷம் காரு பைக் தருவாங்க, இந்த வருஷம் இதுக்கு சைக்கிள் இந்த பீரோ மட்டும் கொடுத்து பத்தி விடுவாங்கன்னு தெரியல. அதை மட்டும் நீங்க தான் என்னன்னு கேட்டு சொல்லணும். ரெண்டா பிரைஸ் அறிவிக்கவே இல்லை, இப்ப கேட்டனாலதான் அதுவும் அறிவிக்கிறாங்க. வருஷம் வருஷம் அறிவிப்பாங்க, இந்த வருஷம் எதுவுமே பண்ணல. இப்ப வந்து கேட்டனாலதான் சொல்றாங்க, அதுவும் கேட்டனால என்ன அந்த அந்த ஒரு சைக்கிள் பீரோ கொடுத்து பத்தி விடுவாங்க. குத்து வாங்கிட்டான் ஆஸ்பத்திரியில, அவன் பாவம் ஒண்ணுமே பண்ண முடியாத, அவனை வாய் கிழிஞ்சிருச்சு. என்ன பண்ணா கூட தெரியல, சைக்கிள் பிரியம் கொடுத்த மட்டும் அப்படியே போயிட்டு வாப்பான்றாங்க. வருஷம் வருஷம் பைக் கொடுப்பாங்க, இந்த வருஷம் மட்டும் சைக்கிள் கொடுக்குறாங்க. வருஷம் வருஷம் ரெண்டா பேசு பைக் கொடுப்பாங்க, காரும் பைக் கொடுப்பாங்க, ஏன் இந்த வருஷம் மட்டும் இப்படி தராங்க? இதே எங்களை கேள்வி. என்ன காரணம் அது வாங்கிட்டாப்ல, பீரோ கட்ல வாங்கிட்டாப்ல, திரும்பி பீரோ கட்ல வச்சு என்ன செய்ய? ஒரு பைக் கடை சாட்டுங்க, குத்துப்பட்டு கிடக்காப்ல ஆஸ்பத்திரியில. அறிவிக்கவே இல்ல, கேட்டனாலதான் அதுவும் அறிவிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் கடைசி நேரத்துல ஒரு மாடு பாஞ்சனால வெளியே போயிட்டா அவ்வளவுதான். பேசியா போன வருஷம் வந்து மாப்பிள்ள தான், என்னோட மாப்பிள்ள போன வருஷம் மாடு பிடிக்கும் போது ரஞ்சித்ன்றவன் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு செகண்ட்ல இருந்தான். செகண்ட்ல இருக்கும்போது இவன் வந்து அருண், இவன் வந்து கீழே விழுந்தனால இவன் கையில அடிப்பட்டு தம்பி விழுந்துட்டான்னு சொல்லி இவனை தூக்கிட்டு போனான். ஆனா இவனை கூட சேர்த்து அவனையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க. அது என்ன நியாயம்? ஒரே பேச்சுல சரி, இவன் வந்து தம்பி அதான் இந்த வருஷம் அந்த பேச்சுல அந்த பேச்சுல வந்து அனுப்புனாங்க, அது வந்து நியாயம் கிடையாது. அவனுக்கு அவனுக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அப்படி அனுப்பிச்சு விட்டாங்க, வருஷம் வருஷம் வந்து காருக்கு அப்புறம் பைக்கும் கொடுக்குறாங்க, இந்த வருஷம் வந்து இப்படி பண்ணிருக்காங்க. அதோட எங்களோட கேள்வி, இவனுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? அதுதான் எங்களோட கேள்வி. ஒவ்வொரு வீரனுக்கும் வந்து கொடுக்க வேண்டிய மதிப்பு தான் கொடுக்கணும். அது அவங்க பிடிச்சாங்க, இவங்க பிடிச்சாங்க, நாங்க யாருமே கம்பேர் பண்ண வரல. ஆனா அவங்க அவங்க வீரத்துக்கான மதிப்பை மட்டும் கொடுங்க. ஏன்னா இத்தனை வருஷம் நடந்தது வந்து வருஷம் பூராமே வந்து ஒரு 4 வருஷமா வந்து பைக் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க, இந்த வருஷம் மட்டும் ஏன் அப்படி நடக்குறாங்க? ஒரு பட்ஜெட் வந்து ப்ராப்ளமா? இத்தனை வருஷம் வந்து ஒரு கார் தான் இருந்திருக்கும், இப்ப வந்துட்டு 2 வருஷமாக 2 கார் வருது, அப்படின்னு ஒரு பைக் வரல. ஏன் இப்படி வந்து வந்துட்டு ஒரு தலை பட்சமா இப்படி பண்றாங்களோ எங்களோட கேள்வி. அவனோட பிராக்டிஸ் பண்ணி காலேஜுக்கு போயிட்டு அதை விட்டுட்டு வந்துட்டு டியூஷன் போகாம அவங்க பிராக்டிஸ் பண்ணி ரெண்டு பேருமே வந்துட்டு இதுக்கு வந்து ஜல்லிக்கெடுக்கு போறாங்க. அது பண்ணி உடம்புல வந்து காயம் பட்டுச்சுன்னா அது வந்து இந்த பரிசு காண்டி பண்ணல, தன்னோட பெருமை காண்டியும் தன்னோட இதுக்காண்டி தான் அது பண்றாங்க. அதனால எதுக்காண்டி இப்படி வந்துட்டு இது மட்டும் அவங்க டிஸ்கிரேட் பண்றாங்கன்னு தான் எனக்கு ஒரு பிரையில. அதுதான் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நியாயத்தை வந்து நீங்க கேட்டு கொடுக்கணும். இத்தனை வருஷம் எதுக்கு பைக் கொடுத்தாங்க? அப்ப நீங்க வந்து கொடுத்துருக்க கூடாது. இதுக்கப்புறம் நீங்க ஏன் கொடுக்கல? இதை மட்டும் எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க. இது வந்துட்டு மூணு பேரும் கொடுப்பாங்க, இப்ப வந்து ஏன் இது கொடுக்கல? இது வந்து தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் வந்து நடத்தினா தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு வந்து நியாயப்படி நடத்தணும், இல்லாட்டினா ஒருதல பட்சமா இருக்க கூடாது. போன வருஷமே இவனை வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, இந்த வருஷம் இவனுக்கு பண்ணும்போது ஏன் இப்படி நடக்குது? இதை வந்து முறையா வந்து கவனிச்சு இவங்க வந்து இப்படி சொல்லணும். இதுதான் எங்களோட ஆதங்கமே ஆதிக்கமே எல்லாமே. இவன்தான் பிடிச்சிருக்கான், எல்லாமே எவிடன்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அந்த பைக்கு காண்டிய இது காண்டிய சொல்லல. ஏன் இவனை வந்து போன வருஷம் ரிஜெக்ட் பண்றாங்க, இந்த வருஷம் இவன் பிடிக்கும்போது ஏன் இப்படி நடக்குது? அதே மாதிரி பட்டுருச்சு வெளியே போயிட்டா, அதே மாதிரி வேணும் செகண்ட் பிரைஸ் வேணும், அதையே வெளிப்படையா தெரிவிக்க மாட்டீங்க. பைக்ல சொல்லி வச்சிருக்கீங்க, ஏன் ஸ்டேஜ்ல வச்சு இவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டீங்க? தேர்ட் பிரைஸ் எடுத்தவன் அவனையும் கூப்பிட்டு ஏன் வைக்க மாட்டீங்க? மூன்று பேருமே வீரர்கள் அவுக்கும் போது மறுபடி இதை வந்து செய்யணும்னு சொல்ற மட்டும் நாங்க கேட்டு நடந்துக்கிறோம். ஆனா எங்களோட கோரிக்கையை நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? இதுதான் எங்களோட ஆதங்கம். இதை தவிர எங்களுக்கு மட்டும் இல்ல, இனி வர வீரர்களுக்கும் ஒரு முன்னுதாரமா இருந்து நாங்க இதை வந்து சொல்லிக்கிறோம். எந்த வீரரா இருந்தா அவருக்கு ஒரு ஆறுதலா இருந்து வர வீரர்களை வந்து போட்டு எல்லாருக்கும் ஒரு புகழை சேர்த்து கொடுங்க. இதே எங்களோட ஆதங்கம், சரிங்களா?